அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. ஸோ ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வியூவர்ஸ் அனைவருக்குமே எங்களுடைய இனிய மனமார்ந்த வேலண்டைன் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் டேவை எல்லோருமே வந்து ரொம்பவே ஜாலியாக சூப்பராக ஜோஷோட செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வேலண்டைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் லவ்வர்ஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் யார்கிட்ட எங்கே இருந்தாலுமே வேலண்டைன் டே நம்ம வந்து தாராளமாக செலிப்ரேட் பண்ணலாம். அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுற அன்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட காட்டுற அன்பாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து நம்ம எல்லோருமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே தான் இன்னைக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக நமக்காக இன்னைக்கு தீபா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த வேலண்டைன் டே ஸ்பெஷலாக நமக்கு என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன் டே. சேம் டு யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். தேங்க்யூ மேம். ஸோ மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் புட்டிங் பண்ண போகிறோம். புட்டிங்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் வச்சே நம்ம பண்ண போகிறோம். வெளியே எதுவும் தேடி போய் அந்த மாதிரி கிடையாது. ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஜவ்வரிசி போட்டு நம்ம வந்து புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் பேன் கேக் பண்ண போகிறோம். சரிங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மேம் சரிங்க? ஃபஸ்ட்டு வந்து புட்டிங் பண்ணிடலான்னு. என்ன வேணும் மேம்? ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா போதும், ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் தண்ணி. ஜவ்வரிசி வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பீட்ரூட் பேன் கேக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்து. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். பீட்ரூட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேன் கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் அப்படின்னு போகிறதுனால நம்ம வந்து வீட்டு கோதுமை மாவில் செய்யலாம். கோதுமை மாவு ஸோ அது எப்படி இந்த பேன் கேக்கில் வந்துட்டு உங்களுக்கு பீட்ரூட் பேன் கேக் காம்போ வந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால சரி அந்த பேன் கேக்கு இதில் வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஓகே, இல்லை சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை பேன் கேக், நமக்கு தேவை அவங்க சாப்பிடணும், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ வந்து பேக்கிங் பவுடர், ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டோன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பேஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கிட்டோன்னா போதும். பால் வேணும் கொஞ்சம். பாலும் அதே மாதிரி ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இது கூட வந்து நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்துக்க போகிறோம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவோட பதம் வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஊத்தாப்பம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஊத்தாப்பம் பதத்துக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கோதுமை மாவு ஒரு கப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் சோடா உப்பு, இதுதான் மெயினான இது. மற்றபடி வந்து அந்த மாவோட பதம் தான்.
அது வர்ற வரைக்கும் நமக்கு வந்து பால் பிடிச்சிருந்தா பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பீட்ரூட்டோ இல்லைன்னா கேரட் இந்த மாதிரி கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மாவு வந்து வந்துருச்சு கெட்டியாக. இப்போ நம்ம வந்து பேன்கேக் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவோட பதம் வந்து இப்படி இருக்கணும், நல்லா அப்படியே ஊற்றுனா அப்படி விழணும், ஓடக்கூடாது பாத்திரத்தில் ஊற்றும் போது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து காய வச்சாச்சு, இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேன்கேக் மாவு ஊற்றிக்கலாம். பேன்கேக் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி அழுத்தி விட்டால் போதும், அது வந்து நல்லா குண்டாக இருக்கணும் ஊத்தாப்பா மாதிரி. அப்போ தான் அது வந்து சாஃப்டாக அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் பேன்கேக். சில பேர் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க, அப்படி ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம சைடில் போட்டுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேன்கேக் வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும், அப்படி இல்லைனா சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கருகிரும். பார்க்குறதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்த மாதிரி இருக்கும், ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும். அது போக நம்ம பீட்ரூட் இதெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போகணும், அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம், ஜவ்வரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒருமா. பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பபுள் பபுளாக ஓட்டை ஓட்டையாக வரும், அந்த மாதிரி வந்துச்சுனாலே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து மெதுவாக எடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கணும். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் ஆகணும் நமக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக அந்த கேக் மாதிரி அப்படியே ரைஸ் ஆகி வந்து. ஸோ நீங்கள் சொல்லுங்க மேம், இன்றைக்கி வேலண்டைன் டே உங்களுடைய மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உங்களது அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னோட மேரேஜ். பட் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து லவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். என்னையே ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கும் போது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் பேன்கேக். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் அனிமிக்காக இருப்பாங்க, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் லவ் பண்ணுவோம். நம்மளை லவ் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா, நம்மளை விட நம்மளை யாரு லவ் பண்ணிட போறான்னு சொல்லுங்க. அதனால செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ், அதை தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. சரி, பீட்ரூட் பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ பால் வந்து காய்ச்சிக்கலாம். பால் வந்து ஒரு கப் ஜவ்வரிசி போடுறோம் அப்படின்னா ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம். சரி, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா புட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நம்ம வந்து இதில் வந்து வேறு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஜெலட்டின் அகரகர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கவே இல்லை. சரி, ஸோ ஜவ்வரிசியில் தான் நம்ம வந்து திக்காகவே ஆக்க போகிறோம் நம்ம பாலை. ஸோ பால் வந்து காயணும். இந்த சைடில் நம்ம பாதாம் பிஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னா அது தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தண்ணி
கொஞ்சமாக பாதாம், அப்புறம் பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து அப்படியே நல்லா அந்த தண்ணியில் கொதித்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து மேலே வந்து பஃப்னு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஓகே, பால் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசியை சேர்த்துக்குவோம். இது வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சரி, நீங்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக பாலோடு சேர்த்தே வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெந்து திக்காக வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ யூஸ்வலா புட்டிங்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அகர் அகரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, பட் இதுக்கு அது எதுவுமே தேவை. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜவ்வரிசியை நீங்கள் வந்து பாயாசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திக்காயிரும். ஏன்னா ஆமாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால கரெக்டான அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா திக்காகவே இருக்கும். செஞ்சுட்டு என்ன நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லாமல் இருக்கும் அது. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு, இது கூட ஜவ்வரிசி வேக வச்சது சேர்த்துருக்கோம். அது கூட வந்து இப்போ நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். கொக்கோ பவுடர் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சாக்லேட் புட்டிங் அப்படின்னோடனே சாக்லேட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். இதில் கொக்கோ பவுடர் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து நம்ம சாக்லேட் வச்சுருப்போம், குக்கிங் சாக்லேட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா சும்மா அந்த டைரி மில்க் இந்த அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். உள்ளே வந்து அந்த வேஃபர் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ஃபுல் சாக்லேட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், ஏன்னா கட்டி விழக்கூடாது. கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா கட்டி விழும், அதனால் நம்ம வந்து கட்டி விழக்கூடாது. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக திக்காயிரும். ஸோ ஏன்னா அந்த கொக்கோ பவுடரும் வேகணும் இல்லையா, இல்லைன்னா வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பிஸ்தாலாம் வந்து அந்த தோல் வந்து மேலே அப்படி தனியாக தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கணும். நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறோம் இப்போ. ஓகே, நல்லா திக்காயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ சுகரும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், சூடு ஆறணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாதாம் பிஸ்தாவில் வந்து தோலை எடுத்துகிட்டு நீல வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து தோலோடவே சாப்பிடலாம், ஆனால் தோலோட சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்டாலே வந்து ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம இப்போ வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நீல நீளமாக அந்த மாதிரி பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுலில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாதாம், இந்த
இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 minutes வச்சிங்கன்னா போதும், நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்படியே சர்வ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூட மேலே வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பீட்ரூட் பேன் கேக் அதை எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். பீட்ரூட் பேன்கேக் கூட இந்த சேம் தான். நம்ம வந்து பீட்ரூட் பேன்கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பேன்கேக்குக்கும் நடுவில் வந்து கொஞ்சமாக அந்த பட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப அதாவது குண்டாக அந்த மாதிரி திக்காக இருக்கிறதுனால அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பட்டர் வந்து தடவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே வச்சுட்டு அதே மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சமாக அந்த மாதிரி பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்துட்டு வாழைப்பழம் வந்து வச்சுக்கலாம். வாழைப்பழம் கூட வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ சின்னதாக வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட வச்சுட்டு மேலே வந்து கருப்பட்டி பாகு வந்து அப்படியே மேலே ஊற்றி விட்டுக்கலாம். நம்ம கருப்பட்டி பாகு போடலாம், தேன் போடலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து ஹெர்ஷீஸ் சிரப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது கூட ஊற்றி இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டேன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லலாமா? ஆரோக்கியமான வேலண்டைன், ஆரோக்கியம், அது போக அழகு எல்லாமே இருக்குது இதில். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு நமக்காக தீபா மேம் வேலண்டைன் டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பேன் கேக்கும் அண்ட் புட்டிங்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சுவை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புட்டிங் ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக. சொன்ன மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நிச்சயமா அது வந்து ஐஸ்கிரீமோட சாப்பிட்டோம்னா செம்மையா அப்படிதான் இருக்கும். ஆமா, சரி, இன்னும் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். நான் முக்கியமா ஆரோக்கியமா செஞ்சிருக்கீங்க, எல்லாமே வந்து உடம்புக்கு ஏத்த இன்கிரீடியன்ட் போட்டு சமைச்சிருக்கீங்க, அதுக்கே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பேன்கேக் கண்டிப்பா கட் பண்ணிக்கலாம் கூட. வேலண்டைன் டே கேக் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக பேன் கேக்னா என்னென்னா பேனில் பண்ணுற கேக்கு, அதான் பேன் கேக். ஸோ அதே மாதிரி கேக் மாதிரியே தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஆமாம், டெக்ஸ்சர் எல்லாம் வந்து கேக் டெக்ஸ்சர் தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி, ஸோ உண்மையிலே வந்து பீட்ரூட் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு நிஜமாவே பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு பீட்ரூட் ஆக்சுவலாக பிடிக்காது. ஆமாம் கண்டிப்பாக, அதுவும் வந்து விமென், அதாவது இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து எடுத்துருக்கிற கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், ஸோ விமென்ஸ் தான் அந்த மாதிரி இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடலாம், செல்ஃப் லவ் பண்ணிக்கலாம், நம்மளே நம்ம லவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேறு என்ன பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக. ஹாப்பி வேலண்டைன் டே. தேங்க்யூ. சாக்லேட் புட்டிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி, பால், கொக்கோ பவுடர், நாட்டு சர்க்கரை, பாதாம், பிஸ்தா. சாக்லேட் புட்டிங் செய்யும் முறை: ஒரு வாணலியில் ஊற வைத்த ஜவ்வரிசியை சேர்த்து நன்கு வேக வைக்கவும். பிறகு வேறொரு வாணலியில் பால் ஊற்றி பால் கொதி வந்த பிறகு வேக வைத்திருக்கும் ஜவ்வரிசியை சேர்த்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து கட்டி விழாமல் கிளறவும். பிறகு இதோடு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். வேறொரு வாணலியில் தண்ணீர் ஊற்றி அதில் பாதாம், பிஸ்தா சேர்த்து தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பிறகு தயாராகியிருக்கும் புட்டிங்கை சர்விங் பவுலில் பரிமாறிக்கொண்டு அதன் மேல் கட் பண்ணி வைத்திருக்கும் பாதாம், பிஸ்தாவை சேர்த்து இதோடு செரி சேர்த்து பரிமாறினால் சுவையான சாக்லேட் புட்டிங் தயார். பீட்ரூட் பான்கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, சோடா உப்பு, பால், கருப்பட்டி, வெண்ணெய், வாழைப்பழம், பாதாம், பிஸ்தா. பீட்ரூட் பான்கேக் செய்யும் முறை:
பீட்ரூட்டை தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைத்தெடுத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, அரைத்து வைத்திருக்கும் பீட்ரூட், பால், கருப்பட்டி பாகு சேர்த்து பான்கேக் பதத்திற்கு மாவை தயார் செய்து கொள்ளவும். பிறகு தோசை தவாவில் வெண்ணெய் ஊற்றி அதில் பான்கேக் மாவை சேர்த்து சுட்டெடுத்தால் சுவையான பீட்ரூட் பான்கேக் தயார். ஓகே விவாசா, இன்னைக்கு வந்து தீபா மேம் வந்து நமக்காக வேலண்டைன் டே ஸ்பெஷலாக ரெண்டு அற்புதமான ரெசிபி ஆரோக்கியமாக செலக்ட் பண்ணி சமைச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.